சேனல். இன்னைக்கு நான் வந்து ரொய் ஃபிஷ் கறி பண்ண போறேன். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா நம்ம டொமேட்டோ பியூரி கூட யூஸ் பண்ணுவோம் இல்ல, டொமேட்டோ கூட ரெண்டும் யூஸ் பண்ண போறோம். அம்மா சாஸ் கொஞ்சம் யூஸ் பண்ண போறோம், சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ் அப்படின்னா ரெண்டுமே சேர்த்து வாங்க பாக்கலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்ன பாருங்க, 1 kg ஃபிஷ் இருக்குது. இது ரொய் ஃபிஷ், நல்லா கிளீனா கழுவிட்டு நல்லா கிளீனாக காய வச்சு வச்சுருக்குறோம். தண்ணியெல்லாம் வடிகட்டு வச்சுருக்குறோம் பாருங்க. நல்லா சின்ன மீடியம் சைஸ் பீஸ் கட் பண்ணி வச்சுருக்குறோம். இதுக்கு தேவையான பொருள் காமிச்சிடறேன் என்னென்னட்டு, 2 வந்து பெரிய ஆனியன் சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்குறேன். அதே போல் 1 பெருசு டமாட்டோ சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறேன். சேமு 1.5 டீஸ்பூன் வந்து தனியாத்தூள் இருக்குது. 1.5 டீஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடரு காஷ்மீர், இது ரெகுலர் வந்து 1 டீஸ்பூன் தான் இருக்குது. 1/2 டீஸ்பூன் அளவு டெர்மரிக் பவுடர் இருக்குது. கொஞ்சோண்டு ஹோல் கரம் மசாலா இது வச்சுக்கிறேன். எல்லாமே கொஞ்சம் ஃப்ரை பண்ணி ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்குது. 1/2 டீஸ்பூனு 2 டீஸ்பூன் வந்து சோயா சாஸு, டார்க் சோயா சாஸு. இதில் வந்து 4 டீஸ்பூன் அளவு இது கெச்சப் இருக்குது. 1.5 டீஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, தேவையான அளவு சால்ட்டு, கொஞ்சம் கொரியாண்டர் லீஃபு, 3 வந்து க்ரீன் சில்லி கார்னிஷ் கோஸ்டர். இது ரெண்டுவா பார்க்கலாம் வாங்க. நான் வந்து இன்றைக்கி மஸ்டர்ட் ஆயிலில் தான் பண்ணுறது. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்க, ஒரு கடாயில் வந்து கொஞ்சம் இவ்வளோ எண்ணெய் ஊற்றிக்கணும். மஸ்டர்ட் ஆயில் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்குது. நல்லா கொஞ்சம் காய் வச்சு ஆற வச்சுட்டு வச்சுட்டுக்கிறோம், ஏன்னா இது மஸ்டர்ட் ஆயில் வந்து கொஞ்சம் நல்லா காயணும். இதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் மசாலாங்க சேர்த்துக்கலாம். ஆயிலில் கொஞ்சம் டர்மரிக் பவுடரும் கொஞ்சோண்டு சில்லி பவுடர் சேர்த்து கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து நம்ம ஃபிஷ்ஷு ஃப்ரை பண்ணிக்கலாம். லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃபிஷ்ஷு. ஒரு 5 மினிட்ஸ் ரெண்டு சைடாக நம்ம ஃப்ரை பண்ணி எல்லா ஃபிஷ்ஷும் எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லா ஃபிஷ்ஷும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி நம்ம எல்லாமே எடுத்துக்கணும். இப்போ எண்ணெய் கூட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். இருந்து பாருங்கள் இவ்வளோ எண்ணெய் தான் இருக்குது லைட்டாக. இப்போ இதில் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆகும் போது பாருங்கள் ஆனியன் கொஞ்சம் நல்லா வதங்கினா. இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். இது ஒரு பெருசு மீடியம் சைஸ் தக்காளி, நல்லா இருக்கும். ஒரு 2 நிமிஷம் நல்லா இதுவே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோ சேர்த்துக்கலாம். 1.5 டீஸ்பூன் இருக்கிறது. கொஞ்சம் லைட்டாக சால்ட் சேர்த்துக்கலாம். இல்லை அது எடுத்துக்கணும். பாருங்க இப்போ மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் வந்து டர்மரிக் பவுடர் சேர்த்துக்கலாம். அப்புறமா காஷ்மீரி சில்லி, ரெட் சில்லி ரெண்டுமே சேர்த்துக்கலாம். தனியாத்தூள், கொரியாண்டர் பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி கூட சேர்த்துக்கலாம் லைட்டாக. பாருங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். கலர் கூட கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு இது மசாலா அது எல்லாமே. பாருங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து 1-5 நிமிஷம் நல்லா இது டொமேட்டோ, இந்த மசாலா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு எல்லாமே சேர்த்து கொஞ்சம் நல்லா குக் ஆகட்டும். கொஞ்சம் இந்த கிரேவி கொஞ்சம் இது பாருங்கள் இந்த டொமேட்டோ எல்லாம் நல்லா மேஷ் ஆகட்டும். இதே சேர்த்து 1-5 மினிட்ஸ் நம்ம மூடி வைக்கலாம். பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். டொமேட்டோ அப்புறம் மசாலா எல்லாம் கொஞ்சம் வாசனை எல்லாம் கொஞ்சம் லைட்டாக கம்மியாக வச்சுக்கணும்.
இப்போ இதில் நம்ம பியூரி சேர்த்துக்கலாம். டொமேட்டோ பியூரி ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்குது. 2 டீஸ்பூன் அளவு சோயா சாஸ் இருக்குது. ரெண்டை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அளவு குக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் பாருங்கள் கெட்டி ஆயிடுச்சு இல்லைங்களா. இதுக்கு எவ்வளோ தண்ணி வேணும் அவ்வளோ சேர்த்து இப்போவே விட்டுக்கலாம். ஒரு 1/2 கப் அளவு நான் தண்ணி சேர்த்துக்கினேன். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சால்ட் பார்த்து சேர்த்துக்கலாம். ஏன்னா சோயா சாஸில் கூட சால்ட் இருக்கும். கொஞ்சம் தண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு இவ்வளோ கொஞ்சம் திக்காக இருக்கட்டும். வேணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கலாம் தண்ணி. இப்போ கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாம். நம்ம ஃபிஷ்ஷு ஃப்ரை பண்ணும்போது கூட கொஞ்சம் சால்ட்டு சேர்த்தோம். அப்புறமா மசாலாவில் கூட டமேட்டோ கூட கூட சால்ட்டு சேர்த்தோம். இப்போ கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துருக்கோம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். இது இந்த சாஸ் இது ஸ்மெல்லெல்லாம் போட்டோம். சோயா சாஸ் டொமேட்டோ சாஸ் இருக்குது இல்லைங்களா. அதுக்கப்புறமா நம்ம ஃபிஷ்ஷு சேர்த்துக்கலாம். பாருங்கள் நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சிச்சு, கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்லோ பண்ணிக்கலாம். ஸ்லோ பண்ணிவிட்டு இது பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுக்கிறது 3. இதுக்கு மேலே இந்த இது கரம் மசாலா கொஞ்சம் அது 1/4 டீஸ்பூன் இருக்குது, அதுவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதுக்கு மேலே நம்ம ஃபிஷ்ஷு சேர்த்துக்கலாம். ஃப்ரை பண்ணி வச்சுக்கிற ஃபிஷ்ஷு இது எல்லாமே ஒன்றுனா அதில் சேர்த்துக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ண ஃபிஷ்ஷில் கூட நல்ல மசாலா இருக்குது. சால்ட் போட்டு நம்ம சில்லி பவுடர் டர்மரிக் பவுடர் சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நம்ம சாஸ் எல்லாம் சேர்த்துக்கிறோம் இல்லைங்களா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் இது செஞ்சு பாருங்கள். ஏன்னா இது ஸ்வீட்டெல்லாம் இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இது ஸ்வீட் இதில் தெரியாது. ரொம்ப நல்லா ரொம்ப நல்லா டேஸ்ட்டு, ரொம்ப டிஃப்ரெண்ட் டைப் இருக்குது இது. நீங்கள் கண்டிப்பாக இது செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷம் இந்த ஃபிஷ்ஷு கொதிக்க விடலாம். இந்த மசாலா ஏன் கரம் மசாலாலாம் கொஞ்சம் நம்ம சேர்த்துட்டோம் சில்லி போடணும்னா, சரி க்ரீன் சில்லியெல்லாம் கொஞ்சம் இதில் ஃப்ளேவர் இருந்து சில்லி இது கொஞ்சம் வரும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கொசரம் தான் ஒரு 5 மினிட்ஸ் இதில் மூடி வைக்கலாம். கொஞ்சம் இதுக்கு மேலே கொத்தமல்லி கூட சேர்த்துக்கலாம். நம்ம சால்ட்டெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரெகுலராக நம்ம எப்படி தேங்காய் போட்டு எல்லாமே போட்டு செய்கிறோம் இல்லைங்களா, அதே போல் இது கொஞ்சம் ரொம்ப நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் இது. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் இப்படி இருக்கட்டும். 5 மினிட்ஸ் விட்டு நம்ம பார்க்கலாம். பாருங்க ஒரு 5 மினிட்ஸ் நம்ம நல்லா விட்டுட்டோம் ஃபிஷ்ஷு சேர்த்து. நல்லா பாருங்க திக்குக்குறோம், நல்லா ஆயிடுச்சு. பாருங்க நல்லா இவ்வளோ திக்காக இருக்குது. நல்லா ஃபிஷ்ஷு பார்க்கலாம். ஃபிஷ்ஷு கூட நல்லா குக் ஆயிடுச்சுங்க. பாருங்க ஃபுல்லாக நல்லா மசாலா கூட ஃபுல்லாக நல்லா பிடிச்சிடுச்சு எல்லா ஃபிஷ்ஷும். ரொம்ப நல்லா ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு நான் டிஷ் அவுட் பண்ணிட்டு காமிக்கிறேன். ரோஹு ஃபிஷ் கறி ரெடி. இதை செஞ்சு பாருங்க. அப்புறம் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.